எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா டி நீ ஸ்கூல்ல போய்ட்டு எப்ப வந்த நான் எப்பவே வந்தாச்சு நீ பூமரி அக்கா வீட்ல இருக்கும் போதே நான் வந்தாச்சு நானே வீட்டுல வந்தா தனியா இருக்கா பூமரிய வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்தேன் இப்ப அவ அவங்க அன்னைக்கு விட்டு போனா அதனாலதான் இங்க வந்தேன் வர வழியில ஒரு வாரத்தை அக்கா வாணி கூப்பிட்டா குறைஞ்ச பேருவா ஆமா நீ வார கொஞ்ச நேரமாவது வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் நான் ஒத்தை வந்து இருந்தேன்

எது காப்பி படணுமா நான் ஒண்ணு வேலை தரையட்டி வந்தன தொடங்காத பேசாம அங்கே நான் இருந்திருக்கலாம் சி என்ன மக்களே வந்தாச்சா ரெண்டு பேரும் ஆமாப்பா வந்தாச்சு அம்மா வந்தாச்சா மக்களே இல்லப்பா இன்னும் காணவே இல்ல போன் பண்ணி பார்க்க கூடாது அம்மா பண்ணேப்பா எடுக்கவே இல்ல நான் போன் பண்ணேப்பா அம்மா பஸ்ல வந்துட்டீங்கன்னு சொன்னாவ ஓ அப்படியே ஏமா ஒரு மாதிரி இருக்கியா ரெண்டு வர சண்டையா போட்டியா பின்ன என்னப்பா நானே நம்ம வீட்டுல சின்ன பிள்ள கடை குட்டி யாங்கிட்ட இவ காப்பி போடுதான்னு சொல்லியப்பா காப்பி போட தெரியாதாப்பா இவ்ளோ காப்பி போட ஒரு பானை பிரியாணி விட்டுனா உடனே எப்படி தின்னுவா இவா சின்ன பிள்ளையா இட்டி முண்டகனி தியாவ இல்லாம என்ன பத்தி பேசாதே ஐயோ சண்டை போடாதுங்கம்மா அம்மா இப்ப வருவா சண்டை போடாதுங்க நீ மூத்த பிள்ளை தான் நமக்கா நீ ஏன் தங்கச்சி போட்டு கொடுக்கலாம் இல்லையா அப்படி அவ்வளவு புத்தில உரைக்க மாதிரி சொல்லி கொடுங்கப்பா இது என்ன பைய எந்த இதே ரூல்ஸ் தானா மூத்த பிள்ளைனா எல்லாம் செய்யணும் இளைய பிள்ளைனா செய்ய கூடாது ம் அம்மா வரட்டு என்ன ஒரே சத்தமா இருக்கு தெருவுல வந்து காலை வச்ச முடியலமா இந்த வீட்ல இருந்து அப்படி கொல்லாண்ட குட்டியோட சத்தம் கேக்குது சரி சரி வந்தோனே நீ அடுத்து தொடங்காத அக்கா காபி தான் போட்டீங்களா ஆஸ்பத்திரில இந்த நாளை நின்னுட்டு அங்க இங்க ஓட்டமா போய் காபி போடுங்கமா அதுக்கு தான் இங்க ஒரு ரணகலமே நடத்திட்டு இருக்கியாவே ஆமா அங்க என்னாச்சு அந்த பொம்பளைக்கு எடி போமா யாரா வந்து காப்பி போடு அவ இருக்கற அவ கிட்ட சொல்லுங்க காப்பி போடுங்கம்மா அப்பா மோதகமும் வடையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏக்க வா அப்பா பண்டை வாங்கிட்டு வந்திருக்கான் காப்பி போடு வா ஆ சரி வாடி ரெண்டு புள்ளையள எப்ப சண்டை புடியவே எப்ப ஒற்றுமை ஆவியவனி சொல்லவே முடியல பாரு அம்மா அங்க என்னாச்சு என்னங்க சொல்றது அந்த பொம்பளை ரொம்ப முடியல நல்ல சீரியஸா தான் இருக்கு இப்ப அரவிந்த கல்யாணம் குறிச்ச டேட்ல நடக்குமான்னு கூட தெரியல

நீ அண்ணிய வீட்டு இல்லாம அண்ணன் கொண்டு விட்டு வந்தா எப்போ வந்தா அண்ணிய வீட்டுல தான்மா இருந்தேன் அப்புறம் அஜய் வந்தா அந்த தான் நான் வீட்டுக்கு வந்தேம்மா அப்படியே அக்கா அண்ணி சாப்பிட்டாலா சாப்பிடவே மாட்டேங்கம்மா பாக்கவே பாவமா இருக்கு அழுதுகிட்டே இருக்கேங்க என்னத்த பண்ணமாக்கா என்ன இவ்வளவு நேரம் நானா ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நானா ராணியக்கெல்லாம் தான் வந்தோம் அப்பா எங்க மக்கா அப்பா மாட ரெண்டையும் குளிப்பாட்ட குளத்துக்கு போனாவும்மா ஃபுல்லா திட்டிக்கிட்டே இருக்கேங்கம்மா என்னமாக்கா சொல்லியா திட்டிக்கிட்டே இருக்கேனா என்ன அவனுக்கு இருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது அரவிந்த் வரட்டு நான் பேசியே என் கல்யாணத்தை நிறுத்தினே சொல்லிட்டு இருக்கா ஆமா கல்யாணத்தை நிறுத்துவான் நல்லா நிறுத்துவான் தங்கச்சியார் வந்து என்னத்தை தான் விட்டான்னு தெரியலமா இப்படி மாறி நிச்சயம் கல்யாணத்தை நான் அண்ணி விட்டு போறேன்னு சொல்லணும்னு என்னையும் திட்டிட்டு தான் இருந்தாவா அப்புறம்தான் நான் அங்க போல ராணியத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேம்மா கிறுக்கு மனசை கொஞ்ச நாள் குடியே இல்லாம ஒன்னு இல்லாம திருந்தி இருந்தான் அவனை கொலை தூட்டு போயிட்டாதான் இருந்த பார்வதி சரி நீங்க சண்டை போடாதுங்க அப்பா வந்தா பேசி பாருங்க அரவிந்து இப்ப மாமக்க வர ஆமாமா கொஞ்சம் மருந்து கிடைக்கல நானும் ஆனந்த் மட்டும் தான் போய் மெடிக்கல்ல தேடி வாங்கி குடிச்சிட்டு வரேமா இப்ப ஹாஸ்பிடல்ல யார் மாரிக்கியா ஆ அஜிதாவோட அப்பா வந்தாங்கமா அந்தல தான் நான் வீட்டுக்கு வந்தேன் என்ன அம்மே மோனே என்ன பிளான் போடுறீங்க ஏன் நாங்க பிளான் போட்டா என்ன ஆட்டே போட்டா என்ன உமக்கு என்னவும் வேலை பத்தி போவும் ஓய் பாரு நான் வாங்கிட்ட எதுவும் கேட்கல லேய் என்ன ஹாஸ்பிடல் காவலுக்கு போய்ட்டு வர நீ

இங்க பாரு நான் சொல்லிய பொண்ணு என் தங்கச்சி பிள்ளைய கெட்டுனா தான் வீட்டுல வீட்டு தான் ஒரு அப்படியே நான் சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு என் தங்கச்சி பிள்ளை ராதிகா தான் இந்த வீட்டு மருமக அப்பா இந்த அச்சுதான் கூட நீங்க பாத்த பொண்ணு தானேப்பா அது அப்போ இது இப்போ வளரிட்டு இருக்காத போ ஓய் அப்ப ஒரு பேச்சி இப்ப ஒரு பேச்சி கல்யாணத்தை வச்சிக்கிட்டு இப்ப வந்து இப்படி பேசாத பாரு உன் தங்கச்சி நல்லா தான் இலக்கி விட்டுருக்கியா கல்யாணத்தை நிறுத்துவான் நம்ம கல்யாணத்தை நிறுத்தி பாரு உங்களுக்கு நான் குடிச்சிட்டு பேசிட்டு அசால்ட்டா இருக்காதுங்க இந்த கல்யாணத்தை நானே நிறுத்தி காட்டியேன் அரவிந்து மக்களே நீ ஒண்ணு வருத்தப்படாத அவன் குடிக்காரன் அவன் குடிச்சிட்டு உளறிட்டு போறான் உனக்கு அஜிதாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும் நீ தைரியமா இரு என்ன இந்த மனசு வேற இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியா இவனே எதுவும் பிரச்சனை பண்ணிடுவானே பயமா தானே இருக்கு அச்சிதா அம்மா சொல்ற மாதிரி அரவிந்து கல்யாணத்தை சிம்பிளாவது சீக்கிரம் எடுத்துடலாமோ இந்த வீட்டுல இருக்க கிருக்கனை நம்பி எந்த பிரச்சனமும் இல்லை யோசிப்போம்